யார் அந்த கொஞ்சம் கிளி? நம்ம வள்ளியூர் நாட்டா பொண்ணு. யா வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான்டா வாழ்க்கை. பாத்தியா, ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன், நமக்கு கஞ்சி ஊத்த போறான். ஆயுசு போற, நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு. அந்த பேய் கிட்டே கேளு, மூஞ்சி மாறட்டீங்களே பாரு. எழுச்சி பாக்கடா, வாங்கடா. நீ என்ன போற? உட்கார உட்கார. ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பொண்ணு நோட்டு விட்டு கிடக்குறியே, இது நியாயமா இருக்குதா? இவன் என்ன ஓராயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது என் அன்னை மீது ஆணை. டேய், இதுக்கும் சாமர்த்தியம் உண்டா? அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கறியா? நீ அதுக்கு தான்டா லாயக்கு? தாயே பிடி கொடுங்கள், நான் வெட்டி ஓடு திரும்புகிறேன். சின்ராசு, நீ எங்க பா போவே? எங்கெல்லாம் போவேன்? நீ மனசுக்கு பத்து வச்சிருக்க, ராட்சசனுக்கு பத்து வச்சிருக்க. வணக்கம்ங்க. வணக்கம், நான் உன்கிட்ட கேட்கணா? ஒரு மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்கட்டலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க, உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியில் இல்லன்னுட்டாங்க. அங்க இல்லன்னா ஏத்து விட்டு வாங்க வேண்டியதான். சரிங்க. எல்லா வீட்டிலும் சுத்தியல் வச்சிருக்கானுங்க, கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. நம்ம வீட்டு சுத்தியல் ஜன்னல் இருக்குது, எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியல் பா. ஏயா, சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய? இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவ? ஏண்டா சுத்தியில இருங்க. இந்த பார், உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து? ஆமா, ஒரே இடம். ஆமா. அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம்டா. எந்தெந்த இடங்க? ஒன்னு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன், வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கான், இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசி தலையா காட்டிட்டேடா. புத்திய அந்த புட்டில தான்டா பணம் வயிறோ நகை நட்டு எல்லாமே இருக்கடா. அது பணம் போட்டோம், ஊரே விரட்டிட்டு வருது, இருக்கிறத கப்பத்து. ஐயா ஐயா, நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, ஓடுறாங்க. ஐ ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, சாவி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டே. ஏய் அப்பா, என்ன என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? ஏய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்துல. என் பேரு சின்னராசு இல்ல.
அப்படி என்ன வேலைங்க? நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே அதுக்கு மனச கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம்? அப்படின்னா பேசாம ஃபேக்டரிய திறந்து விட்டுருவோம்டா. அண்ணே இதுங்க பேச்ச கேட்டு நாம அப்படி ஏதாவது பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டிட்டு நிக்கணும். அவங்க கிட்ட தோத்து போய் தலையை தொங்க போடுறவ. நாம எதுக்காக தோக்கணும்? அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ அதை விட 100 ரூபாய் ஜாஸ்தியா தரேன் சொல்லு. இப்ப யாரு ஜெயிச்ச மாதிரி ஆகும்? சத்தியமா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும். அடாடாடாடா என்ன ஐடியா, என்ன ஐடியா! அவங்க கேட்ட சம்பளத்தை அப்படியே கொடுத்தா நீங்க தோத்த மாதிரி ஆகிடும்னு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் போட்டு கொடுத்து நீங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் ராஜ தந்தரீங்க. இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல, இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க. சரி அதை விடு, நம்ம டிரைவர் வேலைக்கு ஆளை தேடி போனியே, அது என்னாச்சு? டிரைவரா? நம்ம வீட்டுக்கா? இந்த இந்தியாவில கிடைக்க சான்ஸே இல்ல. இதுக்கு முன்னால இருந்த டிரைவரை நம்ம போட்டு அடிச்ச அடி ஊர் பூரா பப்ளிசிட்டி ஆகி போச்சு. ஏடா பொம்பளை புள்ள மேல கை போட்டிருக்கா, அவரை சும்மா விட்டா சொல்றிய? அவன் தான் தெரியாம கைப்பட்டுச்சுன்னு சொன்னான். அதையே மீறி நம்ம அடிச்சது வாஸ்தவம் தான். அது நம்ம வீட்டோட குணம். அவனாவது ஒரு ஹாஸ்பிட்டல் படுத்து கட்டு போட்டு ஒழுங்கா ஓடி போயிருக்கலாம். ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல படுத்து பிறண்டு பேரை கெடுத்ததும் இல்லாம புத்தூர் வரைக்கும் உருட்டே போய் கட்டு போட்டு நம்ம வீட்டோட புகழ அப்படி பில்டப் பண்ணி பரப்பியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எந்த நாய் வேலைக்கு வரும்? நானும் தெரு தெருவா நாயா அலையிற, தெருவுல போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக்குடுது. பதிலுக்கு நானே என்ன லுக்குட்டேன்? அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆள் தேடுறேன்னு அதுல கூடுது. சரி விடுற, போய் வேற டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளியில நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சுட்டாங்கன்னு போய் சொல்லு. 100 ரூபாய் பெரிய அமௌண்ட். இங்க பாருங்கம்மா, பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் எல்லாம் கேட்ட சம்பளத்தை விட 100 ரூபாய் கூட தர்றதாவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் பேசாம இருக்கிறீங்க. பெரிய முதலாளி சின்ன முதலாளி வாழ்க்கைன்னு கோஷம் போட்டு போங்க. கேக்குதா? முருகா, பாட்டி மாத்திர ரெடி. மாத்திரையை கொடுத்தா கழவிக இழுத்துட்டு கிடப்பாளுக. குடுக்காம விட்ட மண்டே போட்டு வர முடிவு பண்ணிட்டியா? பாட்டி கையில சல்லி காசு இல்ல, இந்த நேரத்துல மண்டே போட்டு அது இதுன்னு புலம்பாதே சாப்பிடு. ஏண்டா மண்டே போட்டா காரியம் செய்யக்கூடும்? அவங்ககிட்ட காசு இல்ல. இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணு. கிளவி காலையில எரிச்சிட கிளப்பாதே, சாப்பிடு. ஏண்டா எப்பேற்பட்ட பொழப்பு பழச்சு வாடா. நானு சாதாரண உடம்பா இது? சந்தன கட்டல வேலை வேண்டிய உடம்புடா இது? நீ ரொம்ப காஸ்ட்லி கிளவிங்கிறது எங்களுக்கு தெரியும். காலையில பிளாஷ்பேக் போட்டு அறக்காத, நான் இன்னும் ஆம்பளைங்க வாடகை வர போனோம். கோபாலா கோபாலா, இன்னும் ரெண்டே ரெண்டு மாத்திரை கிடுற. இது என்ன கிளவி, அரிசி மிட்டாய் நினைச்சியா? ஞம் 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 திட்டுறதுக்கு பேசாம கொடுத்தா சாப்பிட பாரு. அப்பா அப்போ என்னடா இப்படி படுத்துக்கிட்டு தூங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல? சரி அப்ப இப்படி படுத்து தூங்குறேன். அப்போ அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்குங்க, சாப்பிடுங்க. ஏண்டா இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே? இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு. அட பாதி எனக்கே நான் நாளா வெளிக்கு வராம வயிறெல்லாம் இட்டிக்கிச்சு. இப்ப இந்த மருந்தை குடுத்திருக்கேன், நான் எப்படி ஜனவாதிக்கு போறது? அப்ப யாருக்கு பேதி? கோவாலு அப்பா பேதி எனக்கு தாண்டா புடுங்கு புடுங்குது புடுங்குது. ஓ பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி உடங்கி கிடக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அடங்கி உடங்கி ரெண்டு நாள் அந்த கக்கத்துக்குள்ள தாண்டா கிடைக்கிறேன். அந்த மருந்து எனக்கு குடுறா. இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணிட்டாரு. சரி சரி நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன். இழுக்க முடியலையே. என்ன என்னாச்சு? இழுக்க முடியலடா, இழுக்க முடியல. இழுக்க முடியலன்னு அப்புறம் இந்த கழுதி எதுக்கு குடிக்கணும்? இதெல்லாம் மூச்சு இழுக்க முடியலடா. சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வாடா.